ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கடைக்கு போகிறான். அந்த பையன் அவங்களுக்கான தேவைகளை அந்த கடையில் வாங்கிடுறான். வாங்கிட்டு அதுக்கான காசையும் கொடுத்துட்டு அந்த கடையை விட்டு கிளம்பும் பொழுது அந்த கடைக்காரர் அந்த பையன் அழகாக இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி இங்கே வாப்பா, உனக்கு நான் பரிசு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது, இதோ இங்கே பாரு, இந்த கையில் 5 ரூபா காயின்ஸ் இருக்குது, இந்த கையில் வந்து 2 ரூபா காயின் இருக்குது, இந்த 2 காயினில் உனக்கு எந்த காயின் பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பையன் யோசிச்சுட்டு 5 ரூபா காயின் எடுக்காமல் 2 ரூபா காயினை எடுத்துகிட்டு போகிறான். அது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி வந்து அவர் தினம் அந்த பையன் வரும்பொழுது 2 ரூபா காயினு 5 ரூபா காயினை காட்டுறாரு. அந்த பையனும் 2 ரூபா காயினை கொண்டு போயிடுறான். அதனால் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இவன் சரியான முட்டாள் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அந்த முட்டாள்தானே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு. வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து அந்த பையன் வராப்புல, தோ இதை பாரு, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் ரொம்ப முட்டாள் அப்படின்ட்டு அவர் மச்சான் கிட்ட சொல்கிறாரு. என்ன பிடிக்குன்ற, ஆனால் முட்டாளுங்கிறிய உன்னை நம்ப முடியலையே அப்படின்னும் பொழுது, உனக்கு நான் இப்போ நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நிரூபிச்சு காட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா, இந்த கையில் 5 ரூபா இருக்குது, இந்த கையில் 2 ரூபா இருக்குது, எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை நீட்டுறாரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறனா, மறுபடியும் அந்த 2 ரூபா காயினே எடுக்கிறான். அப்போ இவர், நான் சொன்னல இவர் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மச்சாங்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இந்தால் யோசிச்சு பார்த்துட்டு, சரி இரு, இப்போது என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க, அந்த பையன் வெளில போகும்போது அவன் பின்னாடியே போகிறாரு. அந்த பையன் வந்து அந்த ஐஸ்கிரீம் வெளியே ஒரு ஐஸ்கிரீம் கார் நிற்கிறாரு, அவர்கிட்ட அந்த 2 ரூபா கொடுத்துட்டு இவன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றான். அப்போ இவர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி நான் அந்த கடைக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், இந்த கடை முதல்லேருந்து உங்ககிட்ட 5 ரூபா காயின் ஒன்று 2 ரூபா காயின் காமிச்சாருல, நீ ஏன் அதில் 5 ரூபா காயின் எடுக்கலை, 5 ரூபா காயின் 2 ரூபா காயினை விட பெருசு தானே, ஆனால் நீ 5 ரூபா காயின் எடுக்காமல் 2 ரூபா காயினை எடுத்துகிட்டு போறியே, உன்னை அவர் வந்து கேலி பண்ணி சிரிக்கிறாரே, முட்டாள் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாருப்பா அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது அந்த பையன் சொல்கிறான், அண்ணா முட்டாள் நான் கிடையாது, அவர் தான். எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷாக்காக கேட்குறாரு. இல்லை, நான் அவர்கிட்ட 5 ரூபா காயின் எடுத்திருந்தா அவர் திருப்பி என்கிட்ட இதே காயினை நீட்டியிருப்பாரா, நான் 2 ரூபா காயினை எடுக்க போய் என்னை முட்டாளு நினச்சி நினச்சி திருப்பி திருப்பி அவர் காசை காட்டிகிட்டு இருக்காரு, திருப்பி திருப்பி அவர் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காயினை என்கிட்ட காட்டினாரு, ஆனால் நான் அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரையே முட்டாள் ஆக்கிட்டு 2 ரூபா காயினை மறுபடியும் எடுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இது வந்து ஒரு சின்ன அறிவுள்ள கதை மட்டும்தான், இதில் யார் அறிவாளி அப்படிங்கிறத மட்டும் நீங்களே சொல்லுங்களேன். அந்த சின்ன பையன் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் இந்த கதையை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ்களை மறக்காமல் எங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.